மெட்ராஸ் விலாகர் யூடியூப் சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விலாகர். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்டா, சென்னை தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். எங்கண்டா, சென்னை 601 மண்ணடி ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் உள்ளது இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டு. சென்னை மண்ணடியில் இது ஒரு தெரு தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டுங்கிறது. அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்டு, லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டு, அதுமாரி இது தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டு. அங்கே நம்ம தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் அங்கே நம்ம மினாருக்கு தான் வந்திருக்கோம். மண்ணடியிலேயே ரொம்ப பல வகையான கிட்டத்தட்ட 45 வகையான நான்வெஜ் ஐட்டம் வச்சுருக்க ஒரே ஷாப் நம்ம மினார் ஷாப் தான். இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுட்டு, காலை பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பகல் லஞ்சிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் பல வகை பல வெரைட்டியில் நான்வெஜ் ஐட்டம் கிடைக்கும். அதுபோல் இங்கே புரோட்டாவும் கிடைக்கும். புரோட்டாவுக்கு மினாரில் நம்ம ஏரியா, இந்த ஏரியாவில் மினார் அடிச்சுக்கிட வேறு யாருமே கிடையாது. புரோட்டா ரொம்ப சாஃப்டாக 10 ரூபாய்க்கு நல்லா பெரிய புரோட்டாவும் இருக்கும். ஒரு ஆள்னால 2 புரோட்டா கூட சாப்பிட இயலாது, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அதுபோல் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க, 10 ரூபாய் புரோட்டா தான் எந்த அளவுக்கு நல்லா பெரிய புரோட்டாவாக இருக்குதுன்ட்டு. மற்ற ஷாப்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே புரோட்டா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். அதுலேயும் அவங்க கொடுக்கக்கூடிய மற்ற சைடிஷ்லேயும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், புரோட்டா போட்டு மாஸ்டர் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு அதை நமக்கு காமிப்பார் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புரோட்டா. இங்கே பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்குது, அப்படியே லேயர்ஸாக பிரிஞ்சிருக்குது. இவங்கள்ட்ட ரொம்ப புரோட்டா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுலேயும் புரோட்டாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். புரோட்டா பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான கடை. இது இது முர்த்தபா. முர்த்தபாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான முர்த்தபா வச்சுருக்காங்க. இது முர்த்தபா, 10 வகையான முர்த்தபா வச்சுருக்காங்க. இது மீன் மண்டை, ஃபிஷ் தலக்கறின்னு சொல்லுவாங்க. இது ஃபிஷ் தலக்கறி சூப்பராக இருக்கும். டெய்லி இவங்கள்ட்ட ஃபிஷ் தலக்கறி உண்டு. அதுபோல் ஃபிஷ் 65, இது பாறை மீன், பாறை மீனில் உள்ள 65. நம்ம நைட்டு போனதுனால இது காலையிலேருந்து பகல் ஃபுல்லாக உள்ள எல்லாமே காலியாகிடுச்சு. நைட்டில் கொஞ்சம் தான் இருக்குது வெரைட்டிஸு. இது மீன் மசாலா. ஆமா, சின்ன மசாலா, மட்டன் மசாலா, மட்டன் லிவர், பெட் மசாலா, பாயா, மட்டன் பாயா. ஓகே,
மட்டன் போட்டி. ஆமாம், மட்டன் போட்டி. கடாய் சிக்கன், காரம் மசாலா, நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி, பெப்பர், இது ஆப்பத்துக்கு இது மாசி மாசி சம்பளம் ஆப்போ இடியப்போ மீன் தலை அதுபோல் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டியான நான்வெஜ்ஜஸ் இருக்குதுன்ட்டு. அப்புறங்க புரோட்டா பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது கூட ப்ளஸ் நம்ம ஆம்லெட் தேவையாக இருந்தாலும் ஆம்லெட் ரெடியாக போட்டு வச்சுருப்பாங்க. ப்ளஸ் சப்பாத்தி இருக்குது, ப்ளஸ் கோதுமை புரோட்டாவும் இருக்குது இவங்கள்ட்ட, ப்ளஸ் இடியாப்பமும் இருக்குது, ப்ளஸ் இடியாப்பா பிரியாணியும் இருக்குது. இது போல் பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 45 வகையான நான்வெஜ் ஐட்டம் மட்டுமே வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட ஆப்பம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுலேயும் முட்டாப்பம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், ஆப்பம் சட்டி மட்டுமே 2, 4, 6, 8 ஆப்பம் சட்டி கிட்ட வச்சுருக்காங்க. இதில் கண்டினியூஸாக மாஸ்டர் ஆப்பம் முட்டாப்பம், இங்கே பாருங்கள் முட்டாப்பம், இது இவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. முட்டாப்பம் கண்டினியூஸாக இவங்க போய்கிட்டே இருக்கும். முட்டாப்பமும் சரி, நார்மல் ஆப்பமும் சரி. அதுபோல் இட்லியும் இருக்குது. ஆப்பம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆப்பத்துக்கு நமக்கு மாசி சம்பல் கொடுக்குறாங்க. இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் மாசி சம்பல் சூப்பராக இருக்கும். இவங்கள்ட்ட ஸ்ரீலங்கா ஸ்பெஷலிஸ்ட்டு மாசி சம்பல் இவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாஸ்டரு அப்படியே இத்தனை சட்டிலையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முட்டாப்பம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட ஆப்பம் ரொம்ப ஃபேமஸுங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டு ஆப்பம் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், மாஸ்டர் இத்தனை அடுப்புலையும் இத்தனை சட்டியை வச்சு முட்டாப்பம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுபோல் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் டக்குன்னு எல்லாத்தையுமே கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்தவித அதாவது புடிப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் மன்னாடி சைடு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆப்பமும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுடைய ஆப்பம் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். நம்ம ஆப்பத்துக்கு மாசி சம்பளம் வாங்கிக்கலாம், சட்னியும் வாங்கிக்கலாம், இல்லை வேறு எந்த சைடிஸ் தேவையாக இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மன்னாடி சைடு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மினார் ஹோட்டல்தான், மண்ணடியில் யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஆப்பமும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். அதுபோல் இது வந்து நான் ஏசி ஹாலு, அதுபோல் ஏசி ஹாலும் இருக்குது. நம்ம போயிருக்கும்போது ஒரு 6, 6:30 இருக்கும். அதனால் இங்கே வந்து 8:30 மேலே தான் ரொம்ப ரஷ் இருக்கும். பாருங்கள், மின்னாரில் முர்த்தபா ரொம்ப ஃபேமஸ்ஸு. முர்த்தபாவிலேயே இங்கே பாருங்கள், 10 வகையான முர்த்தபா வச்சுருக்காங்க. மட்டன் முர்த்தபா, மட்டன் பிரியாணி பிரைன் முர்த்தபா, மட்டன் லிவர் முர்த்தபா, மட்டன் ஈரல் முர்த்தபா, காடை முர்த்தபா, ஃபிஷ் முர்த்தபா, அப்புறம் ப்ரான் இறால் முர்த்தபா, கனவா முர்த்தபா, நாட்டுக்கோழி முர்த்தபா, சிக்கன் முர்த்தபா, அது மாதிரி பீஃப் முர்த்தபா, இது மாதிரி 10 வகையான முர்த்தபா இருக்குது. முர்த்தபாவிலேயே முர்த்தபா ரொட்டிலேயே பல வகையான முர்த்தபா வச்சுருக்காங்க.
போல் இடியாப்பா ஸ்டோரும் ஃபேமஸ்ஸு, இடியாப்பா பிரியாணியும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இடியாப்பா பிரியாணியும் ஒரு 13 வருஷமாக இருக்கேன் பைக்கில். 13 வருஷமாக காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்டார்டிங் ஆகும். மார்னிங் டிஃபனு இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் பூரி பரோட்டா சப்பாத்தி எல்லா ஐட்டம் போடுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஆப்பம் மாசிரி தேங்காய்ப்பால் ஆப்பத்துக்கு தேங்காய்ப்பால் அந்த ஐட்டம் நம்மள கொஞ்சம் அதிகமாக போவோம். ஆப்பம் கொஞ்சம் நல்லா போவோம், முட்டாப்பம் இடியாப்பம் அந்த ஐட்டம் காலையில் மார்னிங்கு. லன்ச்சுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து கீ ரைஸ் போடுவோம். நார்மல் மற்ற நாளெல்லாம் ஒயிட் ரைஸ் போடுவோம். எல்லா ஐட்டமும் சிக்கனு மட்டனு பீஃபு ஈரல் தலைக்கறி போட்டி கனவா எறா காடை நாட்டுக்கோழி எல்லாமே வாங்கோலியும் ராபிட் கறியும் சாட்டர்டே சண்டே போடுவோம். சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் ஸ்பெஷலாக போடுவோம். வாங்கோலியும் ராபிட் முயல் கறி ராபிட் கறி. நைட்டில் என்ன நைட்டில் முர்த்தப்பா ஐட்டம் சொல்லு. இன்னும் பாருங்க அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. ஆமாம் ஒரு 2, 4, 6, 8, 10 வகையான முர்த்தப்பா இருக்குது நம்ம கிட்ட. சிக்கனு மட்டனு எல்லா ஐட்டமும் இருக்கும். இடியாப்பம் பிரியாணி அது இடியாப்பை கொத்து சிக்கன் இடியாப்பை கொத்து பீஃப் இடியாப்பை கொத்து அந்த ஐட்டங்கள் நம்ம எல்லாம் போடுவோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது. பீஃப் கொத்து அதுலேயே கொத்து போட்டானே போடலாம். கொத்து போட்டானே எல்லாமே இடியாப்பத்துலேயும் வரும். அதே மாதிரி முர்த்தப்பாவே வரும். முர்த்தப்பா வரும். ஆமாம் நைட்டில் எல்லாமே ஸ்பெஷலாக போடுவோம். ஐட்டம் மார்னிங் டிஃபனு லன்ச் இருக்குது, நைட்டு டின்னர் எல்லா ஐட்டமும் டின்னர் இருக்குது. சகர் சாப்பாடு ரம்ஜான் மட்டும் கொடுப்போம். ஆமாம் சகர் சாப்பாடு அது 24 hours இருக்கு. மார்னிங் டைம் ஐயா மார்னிங் டிஃபனு லஞ்ச் எல்லாமே இருக்கேன். சகர் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அது நோம்புல மட்டும் 24 hours. மந்த்லி பார்சல்னால் வந்து 3300 வரேன். சில பர்டிகுலர் ஐட்டம் மட்டும்தான் அது கொடுப்பேன், எல்லா ஐட்டமும் அது கிடையாது. அது தனியாக அது செட்டில் இருக்காது. ஆமாம் அது கேட்லாக் இருக்குது. அந்தந்த டேட்டில் என்ன இங்கே வந்து சாப்பிட்றதா 3000 வரும். உங்களுக்கு பார்சல்னால் 300 எக்ஸ்ட்ரா வரும். 3300 வரும். ஆமாம் மந்த்லி ஸ்கீம் இருக்குது. ஆமாம் இது இல்லாமல் நார்மலாக பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருக்கு. ஆமாம் அதுவும் இங்கே வைக்கலாம். சரி வச்சுருக்கோம். அதுபோல் சண்டேஸில் ஸ்பெஷலாக வாத்துக்கறி வாத்து ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும். வாத்துக்கறி ஃபேமஸ் சண்டேஸில். அதே மாதிரி முயல் கறியும் இருக்குது. முயல் கறி வந்து சாட்டர்டே கொடுக்குறாங்க. வாரத்தில் சனிக்கிழமை முயல் கறியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து வாத்துக்கறியும் இருக்குது. அது போல் டர்க்கி சிக்கன் அதாவது வான்கோழி பிரியாணி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வான்கோழி கிடைக்கும், கிரேவி கிடைக்கும், வாங்கோலி கறி கிடைக்கும். இதுமாரி நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி வந்து டெய்லியும் இருக்கும். அதனால் காடை அதுவும் டெய்லியும் இருக்குது உங்களுக்கு. மற்ற சிக்கன் வெரைட்டியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி உலகையிலையும் உங்களுக்கு ஸ்கீம் இருக்குது. மாதத்தில் 3 வேளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு 3000 ரூபா வரும். இதே பார்சல் ஆயிருந்தால் 3300 ரூபா வரும். அதுக்குள்ள மெனுவுங்க இருக்கு, என்னென்ன கொடுக்குறாங்கங்கிறது. கண்டிப்பாக இந்த மந்த்லி சாப்பிட்றவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெனு. அதுபோல் இது ஏசி ஹாலு. ஏசி ஹாலில் நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏசி ஹாலில். அதுபோல் சகர் சாப்பாடும் இருக்குது. நோம்பு டைங்கிறனால சகர் சாப்பாடும் ப்ளஸ் கொடுக்குறாங்க. சாப்பாடு டேஸ்ட்டுக்காக தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழஸ் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே வந்து லோட்டவுன் எப்படி நல்லா இருக்குங்களா? ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட் பரோட்டா மீன் குழம்பு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் மாசி குழம்பு மாசி முட்டாப்போம் அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்களே இப்போ கேட்டிருப்பீங்க அங்கே உள்ள சாப்பிட்ற
உங்கள்கிட்ட. ப்ளஸ் சகர் சாப்பாடும் கிடைக்குது நோம்பில். இங்கே பாருங்கள், எப்போதுமே இங்கே ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாக்கா நிற்கக்கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு ரஷ் இந்த ஹோட்டலில் இருக்கும். ஏன்னா இவங்க கொடுக்குற பொருள் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் ரீசனபிள் ரேட்லேயும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறாரு. அதுதான் நம்ம இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக இவங்கள்ட்ட ஃப்ரைட் ரைஸ், எல்லா வகையான ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, மட்டன் இருக்குது, காடை ஃப்ரை ரைஸ் இருக்குது. இது மாதிரி ரைஸ்லேயும் பல வகையான ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. நூடுல்ஸ்லேயும் பல வகையான நூடுல்ஸ் கொடுக்குறாங்க. அதுபோல் இவங்கள்ட்ட இல்லாத ஐட்டமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் வகையிலையும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் சரி, புரோட்டா வகையிலையும் சரி, முர்த்தபாவ்லேயும் சரி, இடியாப்பம் வகையிலையும் சரி, இதுபோல் பல வகையான வெரைட்டியை கண்டிப்பாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சாப்பாட்டு பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான கடையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மண்ணடி மினாரை ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி வைஸ்லையும் சரி, ரேட் வைஸ்லையும் சரி, ரொம்ப குவாலிட்டியான ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம குவான்டிட்டியை நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம மினாரு ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். இதுபோல் ஃப்ரைட் ரைஸ்லேயும் சரி, ஃப்ரைட் நூடுல்ஸ்லேயும் சரி, பல வகையான வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுபோல் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், மாஸ்டர் ஒரு 5 ஃப்ரைட் ரைஸு ஃபாஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள். எல்லா வகையான ஃபாஸ்ட் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. கண்டிப்பாக மன்னடி சைடு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து சாப்பிட தோண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டர் நமக்காண்டி நூடுல்ஸ் ரெடி பண்ணி காட்டப்போகிறாரு. இது வந்து சிக்கன் நூடுல்ஸு, ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி காமிப்பார் பாருங்க. இவங்கள்ட்ட ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட்டும் சரி, மற்ற எல்லா ஐட்டமே தனி டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டு வைஸ்லையும் சரி ரீசனபுளான ரேட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மண்ணடியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஷாப்பாக இருக்கும். இப்போது சிக்கன் நூடுல்ஸு மாஸ்டர் ரெடி பண்ண போகிறாரு. இவங்கள்ட்ட எல்லாருமே தனித்தனி மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தனியாக, புரோட்டாக்கு தனியாக, கோதுமை முர்த்தபாக்கு தனியாக, ஆப்பம்த்துக்கு தனியாக, இதுமாதிரி ஒவ்வொன்று ஒன்றுக்கும் தனித்தனி மாஸ்டர்ஸை வச்சு, தனித்தனி செக்ஷனை வச்சு இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. அது இந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாமே தனித்தனி செக்ஷனாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 சிக்கன் நூடுல்ஸு மாஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம், ரெகுலராக அங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இவங்களுடைய டேஸ்ட்டு. சுலைமான் மாஸ்டர்
ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாருன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸு, மூணு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸ்வீட் பீடாவில் ஸ்பெஷல் இருக்குது, சாதா இருக்குது, சாதாலேயும் ஸ்பெஷல் இருக்குது. ரெண்டு வகையான பீடா தான் இருக்குது. ஆமாம், சாப்பிட்டு வரவங்களுக்கு. ஆமாம், வாழைப்பழம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல்லாக மின்னாருடைய எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒயிட் ரைஸு, பகலையில் கீ ரைஸும் இருக்குது. அது நம்ம நைட் டைம் போனனால நைட்டில் ரைஸு ஒயிட் ரைஸ் இல்லை, அது நம்ம பகல் டைத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மெட்ராஸ் விலாகரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு விலாகில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.